வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு இடங்களில் பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. பாவூர் சத்திரம், கரண்டை, வீரகேளம்புதூர், ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட இடங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. மழையினால் மரம் சாய்ந்து விழுந்ததில் வனப்பகுதியில் சுற்றித்திருந்த மான் ஒன்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மட்டுமின்றி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அடிவார பகுதியான செண்பகத்தோப்பு பகுதியிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ராமேஸ்வரத்தில் 4 நாட்களாக விட்டுவிட்டு பெய்யும் மழையினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுகிறது. தொடர்ந்து பெய்யும் கோடை மழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக பரவலாக மழை பெய்தது. கந்தர்வக்கோட்டையில் பெய்த மழையின் போது இடி தாக்கியதில் வயலில் பணிபுரிந்த 2 பெண்கள் காயமடைந்ததால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.